रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीफलं प्रणमामि मुद्रा भूतं सरस्तमहदात्मयभट्टराधश्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरतालयतीन्द्रमिश्रा श्रीमत्परान्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सद्वार्षदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवणिदिनालिन्द्रुं तेन्कुरुहूरिन्द्रुं मरुविनियवन्कुरुणलिन्द्रुम् அருமறைகள் அந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாது நெஞ்சேன் தனத்தாருமேதும் குறிவிதேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை மதுடரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இரத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தத்வேதிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரத் சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்வண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிபக்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. ஆழ்வார் எத்தனை கஷ்டப்பட்டு எம்பெருமானை பிரிந்து இருந்து அவனை மீண்டும் மீண்டும் கூப்பிட்டுக் கொண்டே இருந்தாலும் எம்பெருமான் வராதபடியாலே எம்பெருமான் தன்னை உபேட்சித்து விட்டான் என்பதாக ஆழ்வார் நினைத்து விட்டார். உண்மையில் எம்பெருமான் ஆழ்வாரை உபேட்சிக்கவில்லை. ஆழ்வாருக்கு உச்சிதமான காலத்திலே நல்ல மோட்சத்தை கொடுத்து தன் அருகிலே கூட்டுக் கொள்ளப் போகிறான் எம்பெருமான். ஆனாலும் இப்பொழுது கூப்பிட அவன் வராமையாலே இப்பொழுது ஆந்தர சம்சேஷமாக உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இருந்தாலும் கண்களுக்கு நேரே தோன்றாமலும் கையாலே கட்டி அணைக்கும்படி இல்லாமலும் எம்பெருமான் முகம் கொடுக்காமல் இருப்பதாலே எம்பெருமான் தன்னை கைவிட்டு விட்டான் என்பதாக ஆழ்வார் நினைத்துவிட்டார். அதனால் எம்பெருமானுக்கு உபயோகப்படாத என்னுடைய இந்த வஸ்துக்கள் எல்லாம் என்னுடைய திருமேனியும் என்னுடைய அழகும் இதெல்லாம் இருந்து என் பெயர் இதெல்லாம் இருப்பதை காற்றும் இல்லாமலே போகலாம் என்பதாக ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரம். நாயிகா பாவத்திலே ஒரு நாயிகை நாயகனை பிரிந்து சொல்லுவது போல இருக்கக்கூடிய பாசுரங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே முதல் பாசுரத்திலே
மாறாலும் கவராத மணிமாமை குறை நிலைமை என்பதாக தம்முடைய சௌந்தரியம் அது இனி தேவையில்லை. எம்பெருமான் விரும்பாத என்னுடைய சௌந்தரியத்தால் எனக்கு ஒரு தேவை கிடையாது, இது முடிந்து போக அமையும், போகட்டும் அது இருந்து என்ன என்பதாக அருளை செய்தார். அடுத்து இப்போது இரண்டாவது பாட்டு, மணிமாமை குறைவில்லா மலர் மாதர் உரை மார்பன் அணிமான தடவரை தோல் அடலாடி தடக்கையன் பணிமானம் பிழையாமே அடியேனை பணி கொண்ட மணிமாயன் கவராத மடநெஞ்சால் குறைவிதமே. எம்பெருமானுக்கு ஆட்படாத எம்பெருமான் கவராத என்னுடைய மனத்தால் எனக்கு தேவையில்லை என்பதாக சொல்லும் பாட்டு. எம்பெருமானவன் அளவில்லாத குறைவில்லாத சௌந்தரிய நிதியாக இருப்பவன், அழகான பெருந்தோள்களை உடையவன், பிராட்டியானவர் நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருமார்களை உடையவன், சங்க சக்கர திவ்ய ஆயுதங்களோடு கூடிய திருமேனியை உடையவன். அவன் என்னோடு கலந்து அருளினான், அடியேனை கைங்கரியம் செய்யும்படி ஆக்கி என் கைங்கரியத்தை ஏற்றிக்கொண்டான். என் கைங்கரியத்தில் குறைவில்லாதபடி தோஷமில்லாதபடி என்னை ஆக்கிக்கொண்டு என்னோடு கலந்து பழகுகிறான். அப்படிப்பட்ட மணிமாயனான எம்பெருமான் என் மனதை கவர்ந்து நிற்க வேண்டும். எம்பெருமான் கவராத என்னுடைய மனசால் எனக்கு குறை ஒன்றுமில்லை, அப்படிப்பட்ட மனசு எனக்கு தேவையில்லை என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். மணிமாமை குறைவில்லா மலர் மாதர் குறை மார்பன், பிராட்டியானவர் அழகிலே சிறிதும் குறைவில்லாத பெரிய பிராட்டியாரானவர் இருக்கக்கூடிய திருமார்பை உடையவன் என்பதாக அர்த்தம். சௌந்தரிய நிதியாக இருக்கக்கூடிய பெரிய விராட்டியார். போன பாட்டிலே பார்த்தோம் மணிமாமை என்றால் அழகான அழகு, அப்படிப்பட்ட சௌந்தரியம். மணிமாமை குறைவில்லா நேர்த்தி செய்ய சௌந்தர்ய யுக்தமான அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மலர் மாதர்னா மலரிலே இருக்கக்கூடிய தாமரை பூவிலே வீற்றிருக்கக்கூடிய விராட்டி, அவர் உரையக்கூடிய திருமார்பை உடையவர். இங்கே பெருமானை சொல்லும்போது விராட்டியோடு கூடிய திருமார்பை உடையவன் சொன்னார். அடுத்தது அணிமான தடவரை தோல், அணிமானனா அதுவும் அழகான சௌந்தரியம், அணினா சௌந்தரியம், மானா என்றால் பெரியது. அப்போ அளவில்லாத சௌந்தரியம் உடைய தடவரை தோல், நல்ல அகன்ற மலை போன்ற திருத்தோள்களை உடையவன், இது இரண்டாவது விஷயம். மூணாவது அடலாழி தடக்கையன், பராக்கிரமத்தோடு கூடிய சக்கரத்தை தன்னுடைய பெரியதான கையிலே உடையவன் என்று அர்த்தம். ஆக எம்பெருமானுக்கு மூணு சொல்ற, ஒன்னு சங்க சக்கராஜ் திவ்யாயுத பூஷிதனாய், அடுத்தது என்ன கேட்டா நேர்த்தி செய்ய சௌந்தரிய நிதியான திருத்தோள்களை உடையனாய், மூணாவது பெரிய பிராட்டியாரோடு கலந்தருளினவனாய், மூணு கொள்ளும். எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய பெருமைகள் இந்த மூணு. அதுல புள்ளா அழகா சொல்ற பணிமானம் பிழையாமே, மூணாவதோட எம்பெருமான் நாலாவது என்ன பண்றான்னா பணிமானம் பிழையாமே அடியேனை பணி கொண்டான், அடியேனை பணி கொண்டான், அடியேனை ஏற்றுக்கொண்டான், என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டான் எம்பெருமான். பணி கைங்கரியம், மானம் அளவு, கைங்கரியம் கொஞ்சமும் பிழையாமே, கொஞ்சமும் தப்பாதபடி, கொஞ்சம் கூட கைங்கரியம் விட்டு போகாதபடி அடியேனை பணி கொண்டவன், அடிமை கொண்டவன் எம்பெருமான். அடியன் சொல்றபடினாலே தாசபூதனான அடியணைன்னு அர்த்தம் கிடைக்கிறது. என்னைன்னு சொல்லி அடியணைன்னு சொல்ற,
எம்பெருமான் தன் தாசர்களுக்கு என்ன கொடுக்குறான்னா கைங்கரிய பாக்கியத்தை கொடுக்குறான். அடியருக்கும் அந்த கைங்கரிய பாக்கியத்தை கொடுத்தார். அதுல கொஞ்சமும் பிழை இல்லாமல் கொஞ்சமும் தப்பி போகாதபடி அழகாக கைங்கரிய பாக்கியத்தை எனக்கு தந்தருளினார். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் இருக்க விட வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் என் மனதை கவர்ந்து கொண்டான். அவன் கவராத மனமென்றால் குறைவிடமே அப்படின்னார். இதுல என்ன விஷயம் கேட்டா, விராட்டிய சொன்னார், சங்க சக்கராதி திவ்ய ஆயுதங்களை சொன்னார். அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருத்தோல் அழகை சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னோடு கலந்தருளினான், என் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னும் போது பிராட்டி சாதிக்கிறார். வரும்போது பிள்ளை சாதிக்கிறார், பெரிய பிராட்டியாரோடு கலந்தாரலும் ஆ போனே என்னோடு பண்டு கலந்தருளினான். அப்படி எனக்கு சுலபனாயிருந்தவன் கவராத மடநெஞ்சா குறைவிலம் என்கிறாள். பெரிய பிராட்டியாருக்கு சமமாக நம்ம வச்சிருக்கானோம் ஆழ்வார் சொல்ற. பெரிய பிராட்டியோடு கலந்தள்ளுமா போதே என்னோடு பண்டு கலந்தருளினான். ஏன்னா அடியடி பணி கொண்ட என் மனசுக்குள்ள வந்திருக்கான், என்னுடைய கைங்கரியத்தை தான் ஏற்றுக்கொள்கிறார். எம்பெருமானோட நமக்கு ரொம்ப நெருக்கம். எந்த அளவு அப்படின்னா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எந்த அளவு நெருக்கமோ அந்த அளவு நெருக்கம். அந்த அதனால்தானே கிட்ட போய் கைங்கரியங்கள்லாம் பண்றோம். அப்படிப்பட்ட ஒரு சௌலபிய நிதி. இதுல பண்ணி மானம் பிழையாமே அடியேனும் பணி கொண்ட கொஞ்சம் கூட கைங்கரியத்திலே கொஞ்சமும் பிழையாமல் கொஞ்சமும் தப்பாமல் அர்த்தம். ரெண்டு அர்த்தம், கொஞ்சமும் தப்பாமல்னா கொஞ்சமும் விட்டு போகாமல் ஒரு அர்த்தம். நான் செய்யற கைங்கரியத்தில எல்லாம் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கும், கொஞ்சமும் விடுறதில்லை. அடியேனே பணி கொண்டவன் என்னை அடிமை கொண்டவன், என்னை இந்த கைங்கரியம் செய்ய வைத்தவனே எம்பெருமான் தான். இன்னொன்னு பிழையாமே, பணிமானம் பிழையாமே அப்படின்னா தப்பு இல்லாதபடி அப்படின்னு அர்த்தம். தப்பாமல்னா அர்த்தம், தப்பாமல்னா விட்டு போகாதபடி ஒரு அர்த்தம். சங்க தமிழ்மாலே விட்டதும் தப்பாமே இங்கி பரிசீலிப்பார். சங்க தமிழ்மாலை முப்பதும் அதில் ஒண்ணு கூட விட்டு போகாமல் சொல்றவன் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தப்பு இல்லாதபடி, கைங்கரியத்தில் ஏதாவது தோஷம் வந்துருமானால் தவறு நேருமானால் அதை திருத்தி எம்பெருமான் பண்ணிக்கொள்கிறான், கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறான். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்போது கொஞ்சம் கூட தோஷம் கலக்கக்கூடாது, அப்பதான் ஏற்றுப்பான்னா அப்ப நம்ம யாரும் கைங்கரியமே பண்ண முடியாது. ஏதோ தோஷங்கள் இருந்தா கூட தெரியாது பண்ணிடுச்சுன்னு சொல்லி எம்பெருமான் ஏற்றுக்கிறான். பணிமானம் பிழையாமே அடியே நை பணிகொண்டான், ஏதோ செஞ்சுட்டு பரவாயில்ல கைங்கிறதை ஏத்துக்கலாம் அப்படின்னு எம்பெருமான் ஏத்துக்க. அப்படி நமக்கு தோஷம் தெரியாத பண்றேன், தெரிஞ்ச அசிரத்தையினால பண்ணலாம். ஆனால் அடியனுடன் கலந்து அத்தனை அளவு கலந்தருளினான் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர்கள்லாம் திருப்தி பண்ணி கொள்வார்கள். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான், திருத்தி பணிகொள்வான். தப்பா பண்ணா கூட திருத்தி பணிகொள்வான். இப்படி சிஷ்யனுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதாலே ஆச்சாரனுக்கு என்ன பிரயோஜனம்? பயன்றாகிலும் ஒரு பயனும் இருக்க வேண்டாம் அவருக்கு. இவன் இன்னும் நாலு பேர் பண்ண போறான், அவனும் பண்ணாதான் பரவாயில்ல, ஆச்சாரியை பத்தி கவலையே பண்ண போறதில்ல. ஏன் பண்ணல அப்படின்னு சண்டை பிடிக்க போறது, நீ வச்ச ஆள் கிடையாது. பண்ணா பண்ணவனுக்கு பாக்கியம், இல்லாட்டா இல்ல. அதனால அவர் பேசாம இருந்துருவ. பயனன்றாகிலும் ஏன்னா ஒரு பயனும் கிடையாது, இவனாலதான் கிடையாது. பாங்கல்லராகிலும் இல்ல, ஆச்சாரியனுக்கு சமமாக சிஷ்யன் இருக்கான அதுவும் கிடையாது. ஆனா கூட செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான், தனக்கு பிரயோஜனம் இல்லாட்டா கூட அந்த சிஷ்யனை திருத்தி நன்றாகும்படியாக அவன் செய்யற கைங்கரியம் கொஞ்சம் முன்னபடல இருந்தாலும் அதை சரியாக நன்றாக செய்யும்படியாக திருத்தி பணி கொள்வான். செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான், குயில் நின்றார் கோயில் சூழ் குருகூர் நம்பி, அதான் திருத்தி பணி கொள்வான். அழகான வாக்கியமாக சொல்றதுண்டு. ஆச்சாரியார் வந்து சிஷ்ய திருத்தினா வச்சுக்கோங்க, அடே நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இப்படிலாம் செய்யணும்னு சொன்னா அப்போ சிஷ்யம் மோசமான சிஷ்யனா தான் கோபிச்சுட்டுவான்.
சிஷ்யன் நல்ல சிஷ்யனா இருந்தா அடியன் அப்படின்னு திருத்தி பண்ணி கொள்ற அந்த பாங்கை கொண்டாடுவான். ஸ்வபரஹித பரம் தேசிகம் பூஷ்ணு ரீப்யேதி ஆச்சாரியன் சொன்னாலே அப்படி இருக்கணுங்கிறது. ஸ்காலித்யே சாசிதாரம் சிஷ்யன் ஏதாவது தப்பு வந்துருக்கனா அதை திருத்தணும். அவன் சிஷ்யன் தப்பு தெரிஞ்சும் ஆச்சாரியன் திருத்தாம இருந்தார்னா சிஷ்ய பாபம் குருவரபி அப்படிங்கிற கணக்கில் சிஷ்யனுடைய பாபம் குருவுக்கு வந்து சேர்ந்துடும், கொஞ்சம் பங்கு வந்து சேர்ந்துடும் குருவரபி. ஏன்னா திருத்த வேண்டியவர்கள்லாம் திருத்தணும், புத்தனை அப்பா திருத்தணும், திருத்த வேண்டிய சமயத்தில் புத்தனை திருத்தாப்பதுனா புத்தன் செய்கிற பாபத்தினுடைய பங்கு அப்பாவுக்கு உண்டு. பிரஜைகளை எல்லாம் ராஜாவா இருக்கிறவர் திருத்தணும், திருத்தாமல் பிரஜைகளையே தப்பு செய்யறதுக்கு தூண்டு விட்டு இருந்தார்னா அப்பா அவர்கள் செய்கிற தப்புல ராஜாவுக்கு விசேஷமாக பங்கு உண்டு. இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. அந்த ரீதியிலே சிஷ்யனை ஆச்சாரிய திருத்தி பணி கொள்ள வேண்டியது அவனுடைய நம்ம கடமை. செயல் நன்றாக திருத்தி பணி கொள்ளணும், இல்லாட்டா அது ஆச்சாரியனுக்கும் ஆபத்து சிஷ்யனுக்கு ஆபத்துதான் சொல்ல வேண்டாம். இவன் திருந்ததே இல்லைனா இவனுக்கு என்னைக்குதான் நல்லது ஆபத்து. அதனால ஆச்சாரியன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா காலத்தே சாசிதாரம் அப்படிங்க அப்போ வந்தா திருப்புவார். அவருடைய அந்த எண்ணத்தை புரிஞ்சுட்டு இவன் திருந்தான். அப்படி ஆச்சாரியன் திருத்தரா மாதிரி இங்க எம்பெருமான் திருத்தரா. பணிவானம் பிழையாமே அடியேனை பணி கொண்ட, ஏதாவது கைங்கரியத்துல தோஷம் வந்தா கூட அந்த தோஷத்தை திருத்தி அடுத்த நேரம் சரியாக்க முடியாத, ஏதோ போனதான் அப்படி பண்ணிட்டேன் சரியா பண்ணலாம்னு தோணிச்சு, இந்த சரியாக பண்ணும்படியாக நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து நம்மை கைங்கரியத்திலே ஈடுபட செய்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகாகுணத்தை உடையவன் என்பதாக இருக்கும். பணிமானம் பிழையாமே அடியேனை பணி கொண்ட மணிமாயன், அப்படிப்பட்ட மணிமாயன் அழகானவன் அப்படின்னு தான் இருக்கான். இந்திர நீலம் போலே நீலனான கிருஷ்ணன், மணினா இந்திர நீலத்தன் மாயன் அதுதான் அவர் கருத்தவன் அப்படின்னு அர்த்தமா. அப்படிப்பட்ட மணிமாயன் கவராத அவன் ஆதரிக்காத என்னுடைய மனசை அவன் கவர்ந்து கொள்ள வேண்டும். எம்பெருமான் கவரும்படி இல்லாத என்னுடைய மனசு அது ஒரு மனசு இல்லை, அது தேவையில்லை. மட நெஞ்சால் குறைவிலமே, மட நெஞ்சன்னா பவ்யமான மனசு, சொல்றது கேட்கிற மனசு. எம்பெருமான் வந்து இந்த மனசை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்கிட்ட போகக்கூடிய மனசு அது தெரியாது பாவம். எம்பெருமான் கூப்பிட்றானே உடனே ஒழிங்க. அதனால அப்படிப்பட்ட மட நெஞ்சு எம்பெருமான் கவரவில்லையானால் இது தேவையில்லை என்பதாக இருக்கான். மட நெஞ்சால் குறைவில்லா மகள் தாய் செய்து பேச்சி, விட நெஞ்சமுலை சுவைத்தார் மிகுஞான சிறுகுழவி, படனாகத்தனை கிடைந்த பருவரை தோல் பரம்பொருடன் நெடுமாயன் கவராத நினைவினால் குறைவிலமே. இந்த நிறைவு என்பது எம்பெருமானுக்காக. நிறைவு என்றால் பூர்த்தி, அதாவது ஸ்திரித்வ லட்சண பூர்த்தி. ஒரு பெண்ணாக பெண்ணுக்கு உரிய சுபாவங்களுடனும் பெண்ணுக்கு உரிய அழகுடனும் இருக்கக்கூடிய நான், பூர்ணையாக இருக்கக்கூடிய நான் எம்பெருமானுக்கு கவரும்படி இல்லை என்றால் இந்த பூர்ணத்துவம் எனக்கு தேவையில்லை, இது முடிந்து போகலாம் என்பதாக சொல்லக்கூடிய பாசுரம். எம்பெருமான் படனாக தனை கிடைந்தவன், அதாவது ஆதிசேஷனிலே படமெடுத்து இருக்கக்கூடிய ஆதிசேஷனாகிற திருவனையிலே இருக்கக்கூடியவன், பெரிய மலை போன்ற திருத்தோள்களே உடையவன், புருஷோத்தமன் என்று சொல்லப்படுபவர். ஒரு சமயம் ஒரு பேச்சியான பூத்தனையானவள் ஆய்ச்சி வேடத்திலே வந்து
அன்னை வேடத்திலே வந்து கண்ணனுக்கு விஷம் கொடுக்க முற்பட விஷத்தோடு கூடிய பாலோடு கூடிய அவருடைய உயிரை அப்படியே சுவைத்த சிறு குழந்தையானவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் கவராத இந்த பூர்த்தியினால் எனக்கு குறைவில்லை என்பதாக வட நெஞ்சால் குறைவில்லா மகள் தாய் செய்தொரு பேச்சி விடநெஞ்ச முலை சுவைத்த இது ஞான சிறு குழவி. பூத்தனா சொன்னார்த்த அழகா சொல்றேன். அதாவது மட நெஞ்சால் குறைவில்லா நல்ல மனசு, நல்ல மனசுனாலும் குறைவில்லையா அவளுக்கு. மகள் தாய் செய்தொரு பேச்சி, ஒரு பேச்சியானவள் மகளாக இருக்கக்கூடியவள் தாயாக வேஷம் செய்தார். தான் பேயாய் இருக்கை செய்து யசோதை பிராட்டிக்கு சதுசமான தாயாகின மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்தவளான இவள் பேயா இருந்தா கூட ஒரு தாயா வேஷம் போடலாம். மகளுக்கு தாய் எப்படியோ அந்த மாதிரியாக வேகம் போட்டு கண்ணனை கவர்ந்து கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார். மகள் தாய் செய்து ஒரு பேச்சி விடநஞ்ச முலை சுவைத்த மிகுஞான சிறுகுழவி. அந்த பேச்சு விட அந்த பேச்சு மரணமடையும்படியாக நஞ்ச முலை சுவைத்த நஞ்சோடு கூடியிருக்கக்கூடிய அவருடைய முலையை சுவைத்த எம்பெருமான் சின்ன வயசிலேயே மிகுஞான சிறுகுழவி நிறைய ஞானமுடைய சின்ன குழந்தை. விடநஞ்ச முலை சுவைத்த இதுல ஒன்னொரு பழமே அழகான பதம். முதல்ல மட நெஞ்சால் குறைவில்லா, நெஞ்சினாலே குறைவில்லாதவளா, பவ்யமான நெஞ்சினாலே குறைவில்லா. யாரு அந்த ஆய்ச்சி எட பேச்சு ஆய்ச்சி வேகத்திலே வந்த பேச்சு என்ன குறைவில்லாம எப்படி சொல்லலாம்? கிருஷ்ணனை கொல்லணும் தான் வந்திருக்கான். அப்போ குறைவில்லாதவள் நெஞ்சினாலே சிறிதும் குறைவில்லாதவள் என்பதாக நாம் அவளை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவள் மார்பில் விஷத்தை கொண்டு வந்தாள், துரோக சிந்தையோடு வந்திருக்காள். ஆனால் கூட ஆய்ச்சி வேஷம் போட்டு வரலாம். அதான் தாய் மாதிரி வேஷம் போட்டு வரா, யசோதை பிராட்டி மாதிரி வேஷம் போட்டு வரா. அப்போ அந்த மனசால கூட யசோதை பிராட்டி போட்டு வந்தாளாம். ஒரு வேஷத்தை மனசால கூட வேஷம் போட்டு வந்திருக்காளாம். வேஷம் போட்டா மனசாலையும் சேர்ந்து போட்டாதான் நானும் வரும். ஏதா வேஷம் சரி அவரை எடுத்து காமிச்சு கொடுப்போம். ஆனா இவளை யாருமே கண்டே பிடிக்கவே இல்லையே. அங்கிருந்து வந்தால் ஒரு பேச்சியா ஒரு பேயா இருந்தா கூட ரொம்ப பவ்யமாக மட நெஞ்சாது குறைவில்லா. எப்பவுமே ஒரு தாயும் ஒரு பேயும் இவர்களுடைய நடையெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சும். வேஷத்தை மாத்திரம் இல்லை, நடையை பார்த்தாலே தெரியும் பவ்யமாக நடக்கிறவர்கள். தீவிர பிடிச்சு நடக்கிறது அப்படி ரெண்டு இருக்கு. ஆனா இவ என்ன பண்றாளா, பேயா இருந்தா கூட அந்த நெஞ்சத்தையே ஒரு வேஷம் போட்டு அழகா மாத்தி சரீரத்தை வேஷம் போட்டு தாயா மாத்தினது மாத்திரம் இல்லாமல் நெஞ்சத்தையே வேஷம் போட்டு மாத்தினாளாம். அப்போ மட நெஞ்சால் குறைவில்லான்னு ஆயிடுச்சு. நெஞ்சத்தினாலே ஒன்றும் குறைவில்லை, ஏன்னா யசோதைக்கு எந்த நெஞ்சமோ அந்த நெஞ்சத்தை தான் வேஷம் போட்டு வச்சு. மட நெஞ்சால் குறைவில்லா மகள் தாய் செய்தொரு பேச்சி. அப்போ தாய் மகிழ்ச்சி, தாயாக இருக்கான் இப்படி வந்திருக்கா இல்லையா. அப்ப யாராலையும் கண்டுபிடிக்க முடியல கண்ணனை கொள்ள வந்திருக்காங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் கண்ணனுக்கு தெரியுமே, அவனுக்கு தெரியவே எதுவும் கிடையாது. அதான் மிகுஞான சிறு குழவி, மிகுஞான சிறு குழவி. நிறைய ஞானம் இருக்கு சின்ன குழந்தை. சின்ன குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. அந்த குழந்தை இந்த பேச்சியை எட்டி உதச்சி ஏதோ பண்ணி பேச்சியை கொண்டிருக்குன்னா அதனுடைய சக்தி பராக்கிரமத்தை கொண்டாடணும். ஆனா சக்தி பராக்கிரமம் இருக்கட்டும், அதனுடைய ஞானத்தை கொண்டாடுறோம். விடநஞ்சமுறை சுவைத்த மிகுஞான சிறு குழவி. இப்படி வேஷம் போட்டுன்னு வந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடியவன் சர்வஜ்ஞான எந்திரம். சர்வஜ்ஞானம் அவனுக்கு தெரியாததே கிடையாது. அந்த ஜானம் இப்ப குழந்தையா இருக்கே இருக்குது.
ஏன்னா அவன் எதையும் மறைக்கலையே, பார்க்கறதுக்கு தான் குழந்தையா இருக்கான். ஆனா அந்த ஞானம் வந்து சர்வஜோதி ஞானம். அதனால கிருஷ்ணருக்கு தெரியுமா அண்ணா, யாரும் கண்டுபிடிக்கல அவளை, அவன் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறத ஒருத்தரும் கண்டுபிடிக்கல, ஆனா கிருஷ்ணன் மாத்திரம் கண்டுபிடிச்சிருக்கான். மிகுஞான சிறு உழவி அதான் அழகா சொல்ற, அம்நாயகந்தி புரிதாதரோஷ்டம் அஸ்ராவிலக்ஷணம் அனுக்ஷணம் அந்தஹாசம். அஸ்ராவிலக்ஷன் கண்ணில் அழுதுன்றிருக்கானா, அடுத்த க்ஷணம் சிரிக்கிறான் குழந்தை. ஏன்னு கேட்டா அந்த பேச்சு வரும்போது அவன் குழந்தைகளுக்கான பாவத்தில் இருக்கான். கோபால டிம்பவ புஷம் குகனா ஜனன்யாஹா, போய் அம்மா வந்திருக்கான் வேஷம் போட்டு, அம்மா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். அந்த பேச்சு சொன்னாலும் அம்மா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன், மனசுனாலே அம்மா பேசும் வேஷம் போட்டு வந்திருக்கேன், ஆனால் நான் அதை வச்சு தாய்ந்தான நினைக்கிறேன், யசோதி மாதிரி இருக்காளே தானே நினைக்கிறேன், பரவா நான் வேஷம் போட்டு வந்திருக்கேன், நான் அம்மா இல்லை அம்மா மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாளா. அப்ப கண்ணன் நினைக்கிறானா, நானும் வேஷம் போட்டுன்னு தான் வந்திருக்கேன், நான் குழந்தை இல்லை குழந்தை மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்து சிரிக்கிறானா அவளை. கோபால டிம்பவ புஷம் குகநாதனன்யாஹா பிராணஸ்தனந்தன், அவளும் வேஷம் போட்டா இவளும் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன். அதனால இவனுக்கு சர்வஜத்துவத்துல ஒரு குறையும் இல்லைங்கிறத மிகுஞான சிறு குழவி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மிகுஞானம் என்னன்னு சொல்றேன். இப்போ விடநஞ்ச முலை சுவைத்த விஷத்தோடு கூட இருக்கக்கூடிய நஞ்ச முலை சுவைத்த, விஷத்தையும் சாட்டான் பாலையும் சாட்டான் உயிரையும் சாட்டான், மூணு சாட்டிருக்கான் நீங்க. பிராணை சமம் ரோஷ சமன்விதாக அப்படி பத்தி ரொம்ப ரோஷம். விடநஞ்ச முலை சுவைத்தங்கிற பாருங்க ஏதோ பருகினா நன்னால பாலே இல்லை இது விஷம் துப்பிட்டானா அதெல்லாம் இல்லை நல்லா உறிஞ்சுதான் ரகசியமா இருந்துதான் ரகசியமா சீசு அப்படிங்கிறா பகவானுக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டான்னா தாய்ப்பாலில் இல்லாத ஏதோ சில அம்சங்கள் இது இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அவனே ஒரு அம்மா ரெண்டு அம்மா இல்லாம இல்லாட்டிருக்கா, இப்ப மூணாவது அம்மாவா இவன் வேஷம் போட்டு வந்திருக்கான். தேவிக்கு யசோதா மூணாவது பூத்தனா பால் கொடுக்கிறாள். விடநஞ்ச முலை சுவைத்த மிகுஞான சிறு குழவி, அதனாலே சுவைத்த மிகுஞான, எப்பவுமே சுவைக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். அது இதுக்கு ரசம் பார்த்து இதனுடைய ரசம் இப்படி இருக்கு அதனுடைய ரசம் இப்படி இருக்கு அப்படிங்கிறது யார் ரசத்தை ரசஜர்களாக ரசத்தை அறிகிறாளோ அவளுக்கு தானே புரியும், வேற யாருக்கு புரியும்? ஆகாரத்திலே இப்போ சங்கீதம் இருக்குன்னா சங்கீத ரசம் தெரிஞ்சவாள் தான் அதை சுவைப்பார்கள். சங்கீத ரசத்தை சுவைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும். சாகித்யம் இருக்கு, நல்ல காவியங்கள்லாம் இருக்கு, சுவாமி தேசிய சோத்தபாடங்கள் ஆழ்வார் அழுத்தல்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சுவைக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஞானம் தேவையா இருக்கு. அதனால எதுவுமே சுவைத்த அப்படின்னா ஒரு ஞானம் ஒன்று வேணும், அப்பதான் சுவைக்க முடியும். ஆகாரமும் கூட அப்படிதான், ஆகாரம் கூட ஓரளவு ஞானம் இல்லை வச்சுக்கோங்க, ஏதோ வாயில போட்டு போயிடுவான் பசிக்கிறதேங்க சுவைக்க மாட்டான். ஆனால் விஷத்தையும் சுவைத்தான் ஒருத்தன் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட இருக்க முடியும்? பேய் பாலையும் சுவைத்தான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கும்? யாரால முடியும் அது? விட நஞ்ச முலை சுவைத்தான் மிகுஞான சிறு குழவி, சின்ன குழந்தை ஆனா பெரிய ஞானம், சர்வஜ்ஞானாலும் சின்ன குழந்தை. அப்படியே அவள் அவள் கொடுக்க அதை பருகி கடைசியில் அவளுக்கு மோட்சமே கொடுத்தான். அதான் மிகுஞான சிறு குழவி. மிகுஞானம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா சர்வஜ்ஞன அர்த்தம் வச்சுக்கணும். சர்வஜ்ஞனே ஒரு குழந்தையா அவள் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சேன்னா அதான் மோட்சம் கொடுக்குறானே, பூதனைக்கே மோட்சத்தை கொடுத்துட்டானே, விஷத்தை கொடுக்க வந்தவர்களுக்கே மோட்சத்தை கொடுத்துட்டானே. சர்வஜனான எம்பெருமான்தோட வேற யார் தான் யாருக்குதான் மோட்சம் கொடுக்க முடியும்? எம்பெருமான் மனசு வச்சானா பூதனைக்கு கூட கொடுப்பான், வியாசருக்கெல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும்,
சுக முக்தாக வாமதேவ முக்தாக சுகர் வாமதேவ விஜயாளுக்கெல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், பூதனைக்கு கூட கொடுப்பான். என்ன சர்வஜ்ஞனவன், சர்வசக்தனவன், அவன் கிட்டதான் மொத்தமே இருக்கு. அவன் யாருக்கு கொடுக்குறானோ அவளுக்கு தான் மோட்சம் அப்படின்னு வேதம் சொல்லு. அதனால அவன் இப்போ பூத்தனைக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நினைச்சான். பூத்தலா லோகபாலக்னி ராட்சசி ருதி நாசனா ஜிகாம் ஸ்தனம் தத்வா பசத்கதின். பூத்தனா லோக பாலக்னி குழந்தைய கொள்றவோ, ராட்சசி ருதிராசனா ஜிகாம் செய்யா கண்ணனை கொள்ளணும்னு உண்டான். ஆனால் கண்ணன் அவளை கொண்டது மாத்திரம் இல்லாமல் அவளுக்கு உயர்ந்ததான மோட்சத்தையே கொடுத்துருக்கான். கம்பாதயாளும் சரணம் ரிதேம அப்படிங்கிற உத்தவ இவரை காட்டுற தயானு யார் இருக்க முடியும் அப்படிங்கிறது. அதெல்லாம் கிட்ட சுவாமி தேசியின் அழகா ஒரு விஷயம் சொல்ற. என்ன கேட்டா, புருஷோத்தமன் இவன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. எப்போ பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்துட்டானோ அப்ப இவன் தான் புருஷோத்தமன், இவன் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பரபிரம்மம் அப்படிங்கிறது இவன் தான். வேற யாருக்கும் அந்த உரிமை இருக்கு, வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அதான் விட நஞ்ச முலை சுவைத்தான் மிகு ஞான சிறு குழவி படநாகத்தனை கிடந்த பருவரைத்தோள் பரம்பொருடன் தான். பரம்பொருடன் போட்ட பரங்க பரமபுருஷன் இவன், பரமபுருஷன் தான் மோட்சம் கொடுக்கறான்னு புருஷன் சொல்றது. ஆனா இவன் போத்தனைக்கு மோட்சம் கொடுத்துக்கான், அதனால இவன் தான் பரமபுருஷன் அப்படின்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு யாதவ துதத்தையும் தேசியம் சொல்ற. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவன் தான் மோட்சம் கொடுக்குறவன் அப்படின்னு. படநாகத்தனை கிடந்த, படம் எடுத்துருக்கக்கூடிய ஆதிசேஷன் ஆகிற ஒரு திருமடி, ஒரு திருவணை மெத்தை, அதிலே கிடந்தவன் எம்பெருமான். பருவரைத்தோள் பெரிய மலை போன்ற திருத்தோள்களை உடையவன். படநாகத்தனை கிடந்த பருவரைத்தோள் பரம்பொருடன் பரமபுருஷன் புருஷோத்தன் புருஷன் அப்படின்னாலே உயர்ந்ததை கொடுக்கும் அர்த்தம். குருன்னா உயர்ந்தது நிறையா சுனோத்தி கொடுக்குறவன், மோட்சம் வரை கொடுக்கக்கூடியவனான அப்படின்னால அவனுக்கு புருஷன் அப்படின்னு பெயர். அப்படிப்பட்ட நெடுமாயன் கவராத, நெடுமாயன் அளவில்லாத ஆச்சரியம் உடையவன், மாயனாலே ஆச்சரியமானவன், அளவில்லாத ஆச்சரியமானவன். அவன் கவராத, அவன் கவர்ந்து கொள்ளாத நிறைவினால் குறைவிலமே, அவன் கவர்ந்து போகாத ஒரு நிறைவு எனக்கு இருந்த பிரயோஜனம். உனக்கு என்ன குறையனா, எனக்கு எந்த குறவும் இல்லை, நிறைவா இருக்கேன். என்னுடைய அழகாலேயும் என்னுடைய மனம் முதலான குணங்களாலேயும் நிறைவாக இருக்கேன். ஆனால் எம்பெருமான் வந்து கவர்ந்து கொள்ளவில்லையே, எம்பெருமான் கவராத இந்த நிறைவு, இது இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், அதனால் இது முறிந்து போகலாம் என்பதாக சொல்ற இங்கே பிள்ளாவினுடைய வார்த்தை. திருத்தா யாரான யசோதை பிராட்டி நெஞ்சும் வடிவும் போலே தன்னுடைய நெஞ்சையும் வடிவையும் அனுகூலமாக பண்ணிக்கொண்டு வந்த பேச்சு முடியும்படி நஞ்ச முலை சுவைத்த மிகுஞான சிறுகுழவியாயிருந்த நெடுமாயன் கவராத நிறைவினால் குறைவினம் என்கிறாள். யசோதை பிராட்டி போல வந்திருக்கான்னா ரூபம் மாத்திரம் யசோதை பிராட்டி இல்லை. திருத்தாயாரான யசோதை பிராட்டி நெஞ்சும் வடிவும் போலே தன்னுடைய நெஞ்சையும் வடிவையும், அவளுடைய மனசே இவ்வளவு வச்சிருக்காங்க, மனசுல கூட வேஷம் போட முடியும் சில பேரால, சரீரத்தினால வேஷம் போடுவா தெரியும், வாக்குனால வேஷம் போடுவா தெரியும், நல்ல மாதிரி பேசிட்டு இருப்பான், மனசால கூட வேஷம் போடுறாளாம், அவன்னா எப்படிப்பட்டவளா இருக்கான். யசோதரனை மனசு மாதிரி நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு மனசுனால வேஷம் போட்டுன்னு வந்து பால் கொடுக்கறாளாம். அந்த பேச்சு முடியும்படி அப்படின்னு படநாகத்தனை கிடந்த பிள்ளை சொல்லும்போது படநாகத்தனைங்கிறத முதல்ல சொல்லிட்டேன், அப்புறம்தான் மிகுஞான சிறுவெல்லாம் சொன்னேன். மூணாம் வரிக்கு அர்த்தம் முதல்ல சொல்லிட்டேன். நாகபரியந்த தாயாய் சன்ஸ்பர்ச நிர்வகிக சுகத்தானே வளர்ந்த திருத்தோள்களை உடையனாய் புருஷோத்தமனாய் திருத்தாயாரான யசோதை பிராட்டி நடத்தி சொல்றேன். இந்த மூணாவது வரியில சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்கனவே முதல்ல பண்ணிட்டேன். ஏன், என்ன காரணம், முதல்ல இதுதானே பண்ணணும்,
ஏன் அதை பண்ணாருன்னா, நாகபரியங்கமும் சிறிஜ தியாகதோ மதுராம்புரியும் என்கிற கிரமத்தை நினைத்து படலாக தலை கிடந்த என்கிறதை முற்படிக்கிறார். அதாவது கண்ணன் அவதாரம் பண்ணப்பட செய்த முதன்நிலை இந்த பூதனா சம்ஹாரங்கள். கண்ணன் வந்து மதுரைக்கு வந்தான், மதுரையிலேருந்து கோபுரத்துக்கு வந்தான். மதுரைக்கு எங்கேருந்து வந்தான்னு கேட்டான். கோபுரத்துக்கு எங்க வந்தான்னா மதுரையிலேருந்து வந்தான். கோபுரத்துல எங்க போனான் அப்படின்னா பிருந்தாவனம். பிருந்தாவனத்துல எங்க போனா மதுரை. மதுரையிலேருந்து மறுபடியும் எங்க போனான்னா துவாரகை. மாறி போயிட்டு மதுரை, கோகுலம், பிருந்தாவனம், துவாரகை இப்படி இருக்கு. ஆனா ஆதியில முதல்ல இங்கே வந்தான் அப்படின்னா ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்க முத்சிருஜ்ய சாகதோ மதுராம்புரி. நாகபரியங்கத்திலேருந்து வந்தானா திருப்பாக்கடல்ல ஆதிசேஷ சயனத்திலிருந்து முதல்ல வந்தான் அப்படின்னு சொல்றது புராணம். அதனால எப்படிலாம் பார்த்தா முதல்ல அதை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்த கதை, இடநிந்த முளை சுவைத்த கதை. அப்புறம் முதல்ல எங்கிருந்து வந்தான் அப்படின்னா, படநாகத்தனை கிடந்த பருவரைத்தோல் பரம்புள்ளது கொண்டு நாகபரியந்த ஜாதியாய். பருவரைத்தோல்னா பெரிய வலை போல திரு திருத்தோள்களை விளையலாம். ஆனா அதுக்கு எல்லாம் சொல்ற தத் சம்ஸ்பரிச நிரவதிக சுகத்தாலே வளர்ந்த திருத்தோள்களை உடையனாய். ஆதிசேஷனுடைய ஸ்பரிசத்தினாலே அந்த திருத்தோள் நல்லா வளர்ந்துருக்கான். சந்தோஷம் தான் உடம்பு பொறுத்து. அது மாதிரி திருத்தோள் வளர்ந்ததுக்கு காரணம் ஆதிசேஷனுடைய சம்ஸ்பர்சம், பக்தனுடைய சம்ஸ்பர்சனம். புருஷோத்தமனாய் அப்படி சொல்லிட்டு அப்புறம் விட நெஞ்ச முயற்சி முளையும்படி நஞ்ச முலையும் சுவைத்த மிகுஞான சிறுகொழியாயிருந்த நெடுமாயன் கவராத நிறைவினால் குறைவிடம் என்கிறார். இப்படிப்பட்ட நெடுமாயன் ஆச்சரியமானவன், மணிமாயன், நெடுமாயன் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. மாயன்னா ஆச்சரியமானவன் வரணும். நெடுமாயில ரொம்ப ஆச்சரியமானவன், நீண்ட ஆச்சரியமானவன். நெடுமாயன் தவறாத என்ன ஆச்சரியம்னா, போதனைக்கு மோட்சம் கொடுத்தா ஒரு ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு கணக்கே கிடையாது. பூதனைக்கும் மோட்சம் கொடுத்து அப்புறம் கூட நம்ம அகத்திலையும் வந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு ஆயர்கள்லாம் நினைக்கிறாளா. நெடுமாயன் கவராத நிறைவினால் குறைவினமே, அவனுக்கு உபயோகப்படாத நிறைவு, உடல் நிறைவு, உள்ளத்து நிறைவு எனக்கு தேவையில்லை என்பதாக சொல்றேன். நிறைவினால் குறைவில்லா நெடும் பனைத்தோள் மடப்பின்னை குறையினால் முளை அணைவான் பொறிவிடை ஏழடர் துவந்த கரையினார் துவர் உடுக்கை கடையாவின் கழி கோல்கை சரையினார் கவராத தளிர் நிறத்தால் குறைவினமே. என்னுடைய மேனியிலே இருக்கக்கூடிய தளிர் நிறம், அந்த தளிர் நிறத்தால் எனக்கு எந்த குறையும் இல்லை, அது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் எம்பெருமானுக்கு அது உபயோகப்படாதா? எம்பெருமான் கவராத அந்த தளிர் நிறம் எனக்கு எதற்கு? எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ஒரு சமயம் ஏழு எழுதுகளை அடக்கி அழகான, அதாவது அழகினால் குறைவில்லாத நெடும் பனைத்தோல் உடைய தப்பின்மை பிராட்டியை அணைந்து கொண்டவன். அப்படிப்பட்டவன் அந்த நப்பின்மை பிராட்டிக்கு ஏற்றதான ஒரு ரூபத்தை தான் பெற வேண்டும் என்பதற்காக மாடு மேய்க்கும்படியான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டவன். அப்படிப்பட்டவன் கவராத தளிர் நிறத்தான் எனக்கு எந்த குறையும் இல்லை என்பதாக அருள் செய்கிறார். நிறைவினால் குறைவில்லா நெடும் பனைத்தோல் மடப்பின்னை, பின்னை பிராட்டியுடைய தோல் அழகை பற்றி பல இடங்கள் ஆழ்வார்கள் சாய்ச்சிருக்கான். அந்த தோளில் ஈடுபட்டுதான் கண்ணன் அவளை தோல் அணைந்தான். அப்போ மூங்கில் மாதிரியாக நீளமாக வளவழப்பாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தோல் நப்பின்னை தோலை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டான். நிறைவினால் குறைவில்லாதவள், அதாவது
நல்ல குணங்கள், நல்ல அழகு எல்லாம் இருக்கணும். பொண்ணுக்கு குறைவு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெண் இருக்காள், அவளுக்கு குறைவு என்ன அப்படின்னு கேட்டா, நல்ல அழகா இருந்தா குணம் இல்லை, நல்ல குணத்தோட இருந்தா அழகு இல்லை, இரண்டும் இருந்தா ஒரு பூர்த்தி அப்படின்னு பாக்குறோம் லோகத்துல. அதனால பிள்ளை சாதிக்கிறார், ஆத்ம குணத்தாலும் ரூப குணத்தாலும் குறைவில்லாத பூர்ணையான பெண்ணை பிராட்டி அப்படிங்கிற. ஆத்ம குணம் வேணும், ரூப குணம் அழகு வேணும். குணாத்து ரூப குணாச்சாபி பிரீத்தி பூயோ வியவர்தா அப்படின்னு ராமாயணத்தில் சீதா பிராட்டி பெருமானுடைய மனசை எப்படி கவர்ந்தார் அப்படின்னா, குணாத்து அவருக்கு நல்ல குணம் இருக்கு, ரூப குணாத்து நல்ல அழகு இருக்கு, ரெண்டும் இருக்கும்போது என்ன குறை? அதனால நப்பின்னை பிராட்டிக்கு ரெண்டும் இருக்கா, நல்ல அழகும் இருக்கு நல்ல ஆத்ம குணமும் ரெண்டும் இருக்கு. ஆத்ம குணங்களாலும் ரூப குணங்களாலும் பூர்ணையாய் கோப வம்சோத்பவையாய் இருந்த நப்பின் நைப்பிராட்டியோடைய சம்ஸ்லேஷிக்காக, அப்படிப்பட்ட நப்பின் நைப்பிராட்டியை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் என்ன பண்ணான், நப்பின் நைப்பிராட்டியை அணிந்து கொள்வதற்காக அந்த கோபகுலோசிதமான வேஷத்தாலே பூஷிதனாய் அதுக்கேற்ற வேஷத்தை எடுத்தனான். மாடி மேய்க்கிறபடினாலே ஆயுர் குலமானபடியாலே அவனும் அதற்கேற்ற வேஷத்தை எடுத்துக்கொண்டான். அதுதான் கடைசியில சொல்ற, கரையினார் துவர் உடுக்கை கடையாவின் கடை கோல்கை, ஒரே கரையினார் துவர் உடுக்கை, அதாவது நிறைய கரை பட்டிருக்கு அந்த உடுக்கையில. உடுக்கைனா வஸ்திரம் உடுத்தி கொள்ளக்கூடிய, அதுவும் துவர் உடுக்கை கொஞ்சம் சிவப்பு கலந்த ஒரு வஸ்திரம், அதுல கரையினார் நிறைய கரைகள்லாம் சேர்ந்திருக்கான். காட்டுல போய் பாடி வைக்கும்போது அங்கங்க பழம் அதெல்லாம் பட்டுப்பட்டு கரையா இருக்கு. கரையினார் துவர் உடுக்கை, அதை அறை அதை அறையிலே ஒழித்து கொள்ளக்கூடிய கடையாவின் கடை கோல்கை. காட்டுக்கு போகும்போது இடையர் காட்டுக்கு போகும்போது துவர் சாயம் ஏற்றின தோலையிலே உடுப்பது, கோதோகனார்த்தமான கடையாவையும் கைகோலையும் கையிலே உடையவன். மாடல் பால் கறக்கணுங்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சிருப்பான் முன்பில்ல, அதுக்கு கடையானது கைகோல் கை அப்படின்னா கையில கைகோல் உடுக்கக்கூடிய ஒரு கோல் ஒன்று கையில் வச்சிருக்கான். அப்படி ஒரு பக்கம் பாத்திரம் இன்னொரு பக்கம் கோல் எல்லாத்தையும் வச்சிருந்து மாடு ஓட்டக்கூடிய ஒரு வேகத்தை எம்பெருமான் எடுத்தது நப்பின்னை பிராட்டியை மனம் செய்து கொள்வதற்காக. கரையினார் துவர் உடுக்கை கடையாவின் கை கோல்கை கரையினார் கலவராத கரையினார். அதுக்கு மேல இடுப்புல வந்து நிறைய ரத்தனங்கள் மணிகள்லாம், ரத்தனம் இல்லை ஜல் ஜல் சந்திக்கிற மணிகள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. பசுமாட்டுக்கு கட்டுவாங்க கழுத்துல, ஏன்னா மணி சத்தம் கேட்டா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி கண்ணனுடைய மணி சத்தம் கேட்டா பசுக்களுக்கு எல்லாம் தெரியுமா. சரையினார் அறையிலே கட்டின மணியை உடையவனான கிருஷ்ணன் துவனி கேட்டு பசுக்கள் வருகைக்கு இடையர் தங்கள் அறையிலே கட்டும் மணி சரை என்று பெயர். சரையுடையவர் சரையினார் பூஜாஜாம் பகுவசனம். பசுக்களுக்காக மணி செய்யும்படியாக உன் கட்டி வச்சுக்கமா நான் எடுக்கிறவா, அதை கிருஷ்ணன் கட்டிருக்கிறான். சரையினார் துவர் உடுக்கை சரையினார் கவராத தளிர் நிறத்தால் குறைவிடமே. தளிர் அப்படின்னா பூந்தளிர், அந்த பூந்தளிர் நிறத்தால் ரொம்ப அழகான ஒரு நிறம் ஒன்று இருக்கு, ரொம்ப மிருதுவானது. அந்த நிறத்தாலே எனக்கு என்ன குறை, அதாவது அந்த நிறம் இருந்து எனக்கு என்ன, அது தேவையில்லை. எம்பெருமானுக்கு உபயோகப்படவில்லையானால் அது தேவையில்லை என்பதாக அர்த்தம். இங்கே நற்பின்னை பிராட்டிக்காக கரையினார் துவருடுக்கை கடையாவின் கறி கோல்கள், கையில கடையா பாத்திரம் கோல், இடத்துல வேஷ்டி அதுவும் சிவந்த வேஷ்டி, அதுவும் கரையோடு பிடிஞ்ச வேஷ்டி, அதுக்கப்புறம் பார்த்தா மணியை கட்டி, இதெல்லாம் கோப வேஷத்துல மாடு வைக்கிற வேஷத்துல இவன் நிற்கிறது நப்பின்னை பிராட்டிக்காக.
ஏன்னா அவர் அந்த குலத்தில் வந்தபடினாலே அப்படின்னு அவருக்கு அது பிடிக்கும். இல்லாட்டும் விவாகம் பண்ணிப்பார். ஆனால் சீதா பிராட்டி மாதிரி சொல்றார், தீட்சிதம் கதகம் பண்ணம் வராஜின தரம் சுத்திம் உரங்க சிங்க பாணி பசியந்தி ஸ்வாபஜாமியம். ராமனை பத்தி சீதா பிராட்டி சொன்னார் இல்லையா, யாக தீட்சையில கிருஷ்ணாஜலத்தை தரிச்சுட்டு நீர் இருக்கிறோம் அந்த வேஷத்தை பார்க்கணும் ஜனக மகாராஜா புத்திரி. அதே மாதிரி நப்பிண்ணை பிராட்டி கும்பருடைய புத்திரி, இவரெல்லாம் வாடிமை போர்கள். அதனால வாடிமைக்கிற கோலத்துல கிருஷ்ணா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அவளுக்காக அந்த வேஷத்தை பகவான் எடுத்துருக்கான். அது இந்த பாட்டில் அழகா சொல்ல அதான் பிள்ளான் வந்து ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறேன். நப்பிண்ணை பிராட்டியோட சம்சேஷிக்காக, அதாவது கோப வம்சோத்பவையா இருந்த நப்பிண்ணை பிராட்டியோட சம்சேஷிக்காக அந்த கோப குல உச்சிதமான வேஷத்திலே பூஷித்தனாய் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, அந்த நப்பிண்ணைக்காக ஏழு எருதுகளை அடைக்கலாம். எருதுகளை அடைக்கிறவாளுக்குதான் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நப்பிண்ணையோட அப்பா சொல்லிட்டார். சரின்னு கண்ணனும் ஏழு ரூபத்தை எடுத்துண்டு ஏழு எருதுகளையும் அடக்கி அவளை விவாகம் செய்ய கொண்டான் அப்படின்னு. தத் சம்ஸ்லேஷ உபாயமான கிஷப சத்தக நிரசனத்துக்கு அனுகுண சாமர்த்தியத்தை உடையவனான, அதாவது சாமர்த்தியம் ஏழு காலை அடக்க முடியாத ஒரு சாமர்த்தியம், அப்படி சாமர்த்தியத்தை உடையவான எம்பெருமான். அந்த எம்பெருமான் சரையினார் கவராத, அவன் கவராத இருக்கக்கூடிய தளிர் நிறத்தால் குறைவில்லை. இந்த பாட்டிலே தன்னுடைய அழகான ஒரு நிறம், அந்த நிறம் எம்பெருமானுக்கே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அது இருந்தும் பயனல்ல என்பதாக சொல்லுகிறார். இங்கே திருவிடோபுர தாத்திரி ரத்தாவணி பார்க்கும்போது சௌந்தர்யாதோகரே பூர்ணதாயாம் சாந்தோ சம்யக் ஞானே பிரகாசே வலயரசனயோஹ வஷ்மணி ஸ்வஸ்வரூபே ஸ்யாத் விஷ்ணோர் யத்யுபேக்ஷா ததிதம் அகிலமுன்மூலனீயம் ததீயைஹி இத்யுஜேகாரி சூனுஹு ததுபரி கதயன் தம் சிவாத்யாஸ்ரிதாங்கிம். ஒவ்வொரு பாட்டியும் ஒன்னு எம்பெருமானுக்கு உபயோகப்படாது இது தேவையில்லைன்னு ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றாரு. முதல் பாட்டுல எம்பெருமானுக்கு உபயோகப்படாத அழகு தேவையில்லைங்க. சௌந்தர்யாதோ சொக்கியே தன்னுடைய சௌந்தரியம் முதலாவதுலாம் அவனுக்கு வேணும். கிருதி சக்கரே ரெண்டாவது பாட்டுலே மனசு, மனசு முதலான கரணங்கள்லாம் இருக்கணும், அதெல்லாம் எம்பெருமானுக்கு உபயோகப்படும், இல்லாட்டா அது தேவையில்லை. பூர்ணதா யான் காந்தவும் மூணாவது பாட்டுல பூர்ணதா, நெடுமாயம் கவராத நிறைவினால் குறைவினவே. எனக்கு என்னதான் பூர்ணத்துவம் இருந்தாலும் ஸ்ரீகளுடைய லட்சணம் முழுவதாக இருந்தாலும் அவனுக்கு உபயோகப்படவேனா வேண்டாம். நாலாவது பாட்டுல காந்தோ, அதாவது சரையினால் கவராத தளிர் நிறத்தால் குறைவினவே என்று கொண்டு, தளிர் நிறம் அப்படிங்கிறது தான் காந்தி அப்படிங்கிற ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தால் குறைவினவே அப்படிங்கிற. இப்படியாக இந்த நாலு பாட்டுல ஆழ்வார் எதை எதை அனுபவிக்கிறார், எம்பெருமானுக்கு ஆக வேணும் என்பதை அழகாக இஷ்டப்பட்டு கொடுக்க. சௌந்தர்யாதோ சுகியே சித்தி சகனிகரே பூர்ணதா காந்தோ முதல் நாலு பாட்டு, சம்யக் ஞானே அஞ்சாவது பாட்டு நல்ல ஞானம், அடுத்த பாட்டுல பிரகாஷே நல்ல பிரகாசம் அப்படின்னு சொல்ற, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்படியாக ஏராளம் விரையோனில் என்கிற ஒரு தசகத்தை ஒரு ஆழ்வார் எந்த சேர்ந்த எல்லாமே எம்பெருமானுக்கே ஆக வேண்டும், இல்லாமல் அது இருந்து பயன் இல்லை என்பதாக அனுபவித்தார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.